Hi friends, ellarku vanakkam. Welcome to Designer Cold. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த டிசைன் தான் பார்க்க போறோம். அதாவது சிம்பிளா Dress எடுத்து எப்படி டிசைன் போடுறது அப்படிங்கறத பார்க்க போறோம். எப்படி டிசைன் எடுக்கலாம்ன்றத பாப்போம். மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணுங்க friends. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து பேக் neck, இப்ப front neck போடுறேன் பாருங்க. இது front neck அவங்க கடையில் வரையி கொடுத்திருக்காங்க அளவு. இது வந்து கார்ட் போர்டு அதாவது ஒரு அட்டை. அந்த saree வாங்குற box நூல் கண்டு வாங்குற பாக்ஸ் அதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதோடைய அட்டை தான் இது இது சாரி பாக்ஸோட அட்டை அந்த அட்டையை எடுத்து இந்த அளவுக்கு மேங்கோ சேஃபில் நமக்கு என்ன சேஃப் வேணுமோ அந்த சேஃபில் வெட்டி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துகிட்டு அப்படியே அது மேலே வச்சு வரைஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து டிசைன் போட்டுக்கலாம் இதுக்கு வந்துட்டு ட்ரேசிங் எடுக்கிறதுக்கு ட்ரேசிங் பேப்பர் ட்ரேசிங் பவுடர் கெரோசின் இதெல்லாம் தேவையில்லை இது சிம்பிளாகவே வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் அதாவது சிம்பிளான டிசைன்ஸ் மட்டும்னா இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் நம்மளோட இஷ்டத்துக்கு அங்கங்கே ஒவ்வொரு பூவாக போடுற மாதிரி அங்கங்கே ஒவ்வொரு மேங்கோ போடுற மாதிரி அந்த மாதிரி டிசைன்லாம் இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக எடுத்துக்கலாம் அதுக்காக தான் இந்த ஐடியா இது வந்துட்டு நூல் பாக்ஸோடைய அட்டை தான் இது அந்த அட்டையை வந்துட்டு எத்தனை சேஃப் வேணுமோ அத்தனை சேஃப்லேயும் வெட்டி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதை அப்படியே வெட்டி வச்சுக்கணும் வெட்டி வச்சுட்டு நமக்கு எங்கெங்கே இந்த மேங்கோ சேஃப் வேணுமோ அந்த சேஃப் போட்டு வரைஞ்சி அதை வந்து இப்படி போட்டுக்கலாம் அது வரையும் போது கொஞ்சம் நல்லா நீட்டாக அழகாக வரைஞ்சிக்கணும் இது நான் உங்களுக்கு காமிக்கிறக்காக இப்படி வரைஞ்சிருக்கேன் இது வந்து முன்கழுத்து இந்த ரெண்டு மேங்கோ இந்த சைடு ஒரு மேங்கோ அந்த சைடு பார்க்குற மாதிரி போட்டுட்டு இந்த சென்டரில் ஃப்ளார் டிசைன் மாதிரி சின்னதாக போட்டிருக்கேன் இவ்வளோ தான் வந்துட்டு இதோட டிசைனு இதை முதல் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு பேக் நெக்கு அந்த பேக் நெக் டிசைன் வந்து இதை வச்சு தான் போட்டது இது வந்துட்டு அந்த சென்டரில் வருது சைடில் பெருசாக ஒரு மேங்கோ வந்துச்சுலே அது இப்போ இந்த அட்டையில் வந்து வெட்டினதை ஃபுல்லாக காமிக்கிறேன் எத்தனை சேஃப் வெட்டி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இதையும் பாருங்கள் ஒவ்வொரு சேஃபும் வந்துட்டு ஒவ்வொரு அளவில் இருக்கும் இது வந்து சிறுசு அதை விட கொஞ்சம் பெருசு அதுக்கும் கொஞ்சம் பெருசு இப்படி அந்தந்த அளவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பெருசாக ஒரு 6 சேஃப் வரைக்கும் வெட்டி வச்சுருக்கேன் நமக்கு எப்பப்போ எந்தெந்த சேஃபில் வேணுமோ அந்தந்த சேஃபுக்கு டக் டக்குன்னு எடுத்து வச்சு உடனே டிசைன் போட்டுக்கலாம் இந்த ஒரு மேங்கோ மட்டும் இந்த சுருள் மாதிரி வராமல் கொஞ்சம் வால் மாதிரி நீட்டி வர மாதிரி போட்டிருக்கேன் இந்த சேஃபுக்கெல்லாம் வெட்டி வச்சுக்கலாம் இதுதான் இருக்கிறதுலே சின்ன சேஃப் அந்த மாதிரி வெட்டியிருக்கேன் இது இருக்கிறதுலே பெரிய சேஃப் மொத்தத்துக்கு இந்த 6 சேஃப் வெட்டியிருக்கேன் 6-7 சேஃப் வரைக்கும் வெட்டி வச்சுருக்கேன் நமக்கு எப்போது எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல செட் பண்ணி டக்குன்னு எடுத்துக்கலாம் இது ட்ரேசிங் பேப்பர் ட்ரேசிங் பவுடர் இதெல்லாம் வச்சு எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் அந்த கெரோசின் வச்சு அதை தேய்க்கிறக்க அதை தேடிக்கிட்டே இருக்கணும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக முடியும் அதுக்காக தான் இந்த ஐடியா உங்களுக்கு எதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள் அந்த ஐடியா நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது ஒவ்வொரு சேஃப் அதை இது மட்டும் மேங்கோ மட்டும் இல்லை ஃப்ளார் டிசைனும் அந்த மாதிரி வெட்டி வச்சுக்கலாம் குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் அதாவது ரவுண்டாக ஒரு 6-7 இதழ் வர மாதிரி ஒரு ஃப்ளார் வரும் அந்த ஃப்ளார் அந்த மாதிரிலாம் வெட்டி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அட்டையில் வரைஞ்சிட்டு அதை அப்படியே வெட்டி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த அவுட்லைனை மட்டும் வரைஞ்சி எடுக்கிறதுல எந்த கஷ்டமும் இருக்காது ஈஸியாக போட்டுக்கலாம் அதுக்காக தான் இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சேஃபெலாம் எடுத்து வச்சுட்டு இப்போ இதை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள இதில் இந்த எம்ப்ராய்டரி போடுறத பார்க்கலாம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார்டெல்லாம் எடுத்து வச்சிடுறேன் இப்போ அதை எம்ப்ராய்டரி போட போகிறேன் பாருங்கள் அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லணும் ஈஸியாக தான் இருக்கும் ஐடியாவும் சிம்பிளாகவும் இருக்கும் அதாவது அதை வரைகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சாதாரணமாக லேடிஸ்க்கு வந்து கோலம் போடுறதுன்றது ரொம்ப சிம்பிளான விஷயம் ஸோ நம்ம கோலத்தை கூட அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி போட்டு டிசைன் தான் இது இப்போ எம்ப்ராய்டரி ஃபுல்லாக அந்த பேக் நெக் ஃபுல்லாக முடிச்சிருக்கேன் ஒவ்வொரு சைடு திருப்பி திருப்பி அந்த மேங்கோ டிசைனை போட்டுட்டு சென்டரில் மட்டும் இந்த பெரிய மேங்கா மாதிரி வச்சுருக்கேன் சென்டரில் அது சைடில் வர மாதிரி அந்த மேங்கோவை ஒரு ஒன்று இந்த பக்கம் திருப்பி ஒன்று அந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஜாயிண்ட் ஆக்கிற மாதிரி ஒரு கொடி வளைவு வளைவாக போகிற மாதிரி போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஈஸியாக தான் இருக்கும் இதுக்கு நம்ம தனித்தனியாக அளவெடுத்து வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை இது வந்து அந்த சென்டரில் பெரிய மேங்கா காமிச்சு இல்லைங்களா அந்த இது சைடில் வர மாதிரி வச்சுருக்கேன் மறுபடியும் இங்கிட்டிருந்து அதே மாதிரி ஒவ்வொரு இடமா ஒன்றுனா வச்சு அளவாக வரைஞ்சாச்சுன்னா முடிஞ்சிடும் நெக்கு வந்துட்டு ரவுண்ட் நெக்கு தான் அவங்க வந்து ரவுண்ட் நெக் தான் கேட்டிருந்தாங்க அவங்க குறிச்ச அளவை விட ஒரு 1/4 இன்ச் தள்ளி வச்சுருக்கேன் தையலுக்கு தேவையான இடம் அந்த ரவுண்ட் நெக்கில் அந்த மேங்கோ வர இடம் மட்டும் சின்னதாக ஒரு ரவுண்டு எக்ஸ்ட்ராவாக கொடுத்த மாதிரி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் டிசைன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்